ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என் கேபர்ட் ஃபார்ம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, அதாவது பஜ்ஜீஸ் ஃபின்ச்சர்ஸ் ரெண்டுமே வந்து பிக் ஷாப்லலாம் வந்துருக்கும். நம்ம வந்து பிகினர்ஸ் வந்து போனோன்னா எது வாங்குறதுன்னு ஒரே குழப்பமாக இருக்கும். ஏன்னா அதை வந்து சேம் ரேட்டில் இருக்கிறனாட்டி இப்போ அந்த குழப்பமே வேண்டாம். இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு வந்து எது வாங்குறது அப்புறம் எது ரொம்ப பெஸ்ட்டுன்னு வந்து உங்களுக்கு புரிஞ்சிடும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பார்த்தால் இருக்கிற இந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஆனால் எப்போல்லாம் நாங்கள் வந்து வீடியோ போடுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஒன்று வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ரீடிங் டைம் தான் வந்து பார்க்க போகிறோம். ப்ரீடிங் டைமில் வந்து பஜ்ஜீஸ் வந்து வருஷத்தில் வந்து 6-8 times வந்து ப்ரீட் ஆகும். அதே இப்போ நம்ம வந்து ஃபின்ச்சர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 4-6 times வந்து ப்ரீட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து இடத்த வந்து மாற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா பஜ்ஜீஸ் வந்து ப்ரீட் ஆகாது. அதுவும் இல்லாமல் இது வந்து ரொம்ப அக்ரெசிவான பேர்டு. அடுத்தது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பஜ்ஜீஸ்க்கு வந்து எக் லேயிங் கவுண்ட்டு பார்த்துடலாம். அதாவது எப்படின்னா எக்கு வந்து எத்தனை விற்கும் அப்படின்னு பார்த்துடலாம். பஜ்ஜீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8-10 muttas வரைக்கும் வந்து விற்கும். அதே நார்மல் பஜ்ஜீஸில் வந்து 4-6 muttas விற்கும். அதே அந்த ஷோ பஜ்ஜீஸு அப்புறம் ஸ்பேங்கிள் அந்த மாதிரிலாம் இருந்தால் 8-10 times வைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதே நம்ம வந்து அடுத்ததில் வந்து ஃபின்ச்சர்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபின்ச்சர்ஸில் வந்து எல்லாமே வந்து ஒரு 5-6 eggs மேலே வந்து விற்காது. அதுவும் இல்லாமல் நான் அப்ளையவே சொன்ன மாதிரி வந்து ரொம்ப அக்ரெசிவான பேர்டு. இடத்த மாற்றிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் பேர்டு வந்து எக்கெல்லாம் வந்து தள்ளி விட்டுரும், அப்புறம் போய் நெஸ்ட் பண்ணாது. அதே நம்ம அடுத்தது பார்த்தீங்கன்னா பேரிங் டைம் வந்து பார்த்துடலாம். பஜ்ஜீஸோட பேரிங் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு புது பேர் வந்து போட்டுட்டிங்கன்னா ஒரு 2 weeks வந்து அதே பேர் ஆயிரும். அதே ஃபின்ச்சர்ஸில் பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப டைம் எடுத்துக்கும். ஒரு 1 month அந்த மாதிரி வந்து டைம் எடுத்துக்கும். ஏன்னா இது வந்து ஃபஸ்ட்டு பேர் ஆகி அப்புறம் போய் ரெண்டும் போய் எல்லாம் ஊட்டி விட்டுட்டு அப்புறம்தான் போய் நெஸ்ட்டு கட்டி அதுக்கப்புறம்தான் வந்து ப்ரீட் பண்ணி எக்கெல்லாம் விற்கும். அதனால் இது ஃபின்ச்சர்ஸ் வந்து ரொம்ப லேட்டாகும் பேர் ஆகிறதுக்கு. அதே நம்ம வந்து அடுத்ததை பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து ரெண்ட் ஹவுஸு இல்லை அப்பார்ட்மெண்ட்லலாம் வந்து ரெண்ட் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து பஜ்ஜீஸ் வந்து கரெக்டு. ஆனால் வந்து இது பஜ்ஜீஸோட ஃபின்ச்சர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ஏன்னா பஜ்ஜீஸ்லாம் வந்து கத்துனா அது வந்து ரொம்ப தூரத்துக்கு கேட்கும். நான் வந்து அப்பார்ட்மெண்ட்டில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறேன். நான் வந்து 4th floor இருக்கிறேன். நான் வந்து கீழே வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து நின்றுட்டுருந்தாவே இது கத்துறது அப்படியே வந்து கேட்கும். அதே ரூமுக்குள்ளே வச்சுருந்தாலும் வந்து எப்படியோ வெளியில் வர கேத்துரும். அதை அடுத்து நம்ம வந்து ஃபின்ச்சர்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபின்ச்சர்ஸ் வந்து நீங்கள் வந்து ரெண்ட் ஹவுஸ்லலாம் இருந்தீங்கன்னா ஃபின்ச்சர்ஸ் கரெக்டு. ஏன்னா இது வந்து அவ்வளோக்கா கத்தாது. ஒரு ரூம்லேருந்து கத்துனா பக்கத்து ரூம் வரைக்கும் தான் கேட்கும். அதே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நெஸ்ட்டு மெட்டீரியலு. பஜ்ஜீஸுக்கெலாம் வந்து நெஸ்ட்டு மெட்டீரியல் வந்து தேவையில்லை. இது நெஸ்ட்டு மெட்டீரியல்னு என்ன மாதிரின்னு பார்த்தீங்கன்னா அதாவது தேங்காய் மஞ்சி அப்புறம் அந்த மணல்லாம் சில பேர்லாம் வந்து உள்ளே கொட்டுவாங்க பாட்டில் ப்ரீடிங் பாக்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து வச்சுருந்தா அந்த பஜ்ஜீஸ்க்கு வந்து அதெல்லாம் வந்து தேவையில்லை. நான் சில பேர் வந்து இந்த மண்ணோட தூள் கூட போடுவாங்க, சரி அதாவது மரத்தோட தூள். அதே நம்ம வந்து ஃபின்ச்சர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து கண்டிப்பாக குச்சி இல்லைன்னா அந்த சீமார் குச்சி அப்போ இல்லைனா தேங்காய் நார் அந்த மாதிரிலாம் நம்ம வந்து வச்சுட்டாவே போதும். அதே வந்து பேர் ஆகி மேல் ஃபீமேல் ரெண்டுமே போய் எடுத்துகிட்டு போய் கூடு கட்டிடும். அதே நம்ம அடுத்ததில் வந்து பார்த்திங்கன்னா ஃபின்ச்சர்ஸ்க்கெலாம் வந்து ஒரு இன்னும் ஒரு பாக்ஸு பாட்டு அப்புறம் ப்ரீடிங் பாக்ஸ்லாம் வந்து தேவையில்லை. நீங்கள் வந்து ஒரு பாக்ஸ் மட்டும் வச்சாவே போதும், அதுக்குள்ளேயே போய் நெஸ்ட்டு கட்டி அப்புறம் எக்லே பண்ணி ஹேட்ச் ஆயிரும். அதே பஜ்ஜீஸ் அந்த மாதிரி கிடையாது. நம்ம வந்து பாட்டு அப்படி இல்லைன்னா ஏதோ ப்ரீடிங் பாக்ஸ் கட்டினா தான் போய் லே பண்ணும். ஆனால் பஜ்ஜீஸ்க்கு எந்த விதமான மெட்டீரியலும் வேண்டாம். அதை நெஸ்ட் மெட்டீரியலு சும்மா பாட் பச்சேவை அப்படியே போய் அதை போய் எக்லே பண்ணிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். நீங்கள் வந்து கேட்கலாம் சரி எதிரா பெஸ்ட்டு அப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இணையை பொறுத்த வரைக்கும் ப்ரீடிங்கில் அப்புறம் எக்லே பண்ணுறதுல அப்புறம் பேர் ஆகிறதுலாம் வந்து பஜ்ஜீஸ் தான் வந்து பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். நான் வந்து சீக்கிரமாக வந்து பேர் ஆயிரும், அப்புறம் அதிகமாகவே வந்து எக்கெல்லாம் வந்து லே பண்ணுது. அதே மாதிரி நீங்கள் வந்து ப்ராஃபிட் பார்த்து சேல்ஸ் எல்லாம் வந்து பண்ணணுன்னா நீங்கள் வந்து பஜ்ஜீஸ் வாங்குறது தான் நீங்கள் வந்து பெஸ்ட்டு. அப்படி இல்லை நான் வந்து சரி 1 month வந்து எல்லாம் வெயிட் பண்ணி பேர் ஆனதுக்கப்புறம் எனக்கு அந்த 4 chickens போதும் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபின்ச்சர்ஸ் வாங்கிக்கலாம்.
அதே நீங்கள் வந்து அப்பார்ட்மெண்ட் அந்த மாதிரி ரெண்ட் ஹவுஸ்லலாம் வந்து இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபென்சஸ் தான் வந்து கரெக்டு. பஜ்ஜிஸும் நீங்கள் வந்து வாங்கலாம், என்ன ரொம்ப சவுண்டு போடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். அப்புறம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல் இருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் நீங்கள் வந்து எந்த பேர்டு வந்து சூஸ் பண்ண போகிறீங்க, அப்புறம் ஏன் அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பை பாய். Thank you.